வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம வீடியோல மாதம் 25,000 ரூபாய் வாடகை வருமானம் வர மாதிரி ரெண்டு கடை ஒரு 1 BHK வீட்டோட ரெசிடென்சியல் கம் கமர்ஷியலா அமைஞ்சிருக்கக்கூடிய புத்தம் புதிய ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோங்க. 60 மற்றும் 30 இடைகளை ரோட்ல கார்னர் சைட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி சுத்தியுமே 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்தாலும் எந்த ஒரு கடைகளும் இல்லாதனால கரெக்டான ஸ்பாட்டா பிளான் பண்ணி இந்த கமர்ஷியல் கம் ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டியை ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம சுத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த அழகான ப்ராப்பர்ட்டியை 1350 சதுரடி இடத்துல 1200 சதுரடியில் வடமேற்கு கார்னர் சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி 1 BHK வீட்டோடையும் மேற்கு பார்த்த மாதிரி ரெண்டு கடைகளோடையும் அமைச்சிருக்காங்க. வீட்டோட மேற்கு பக்கம் 60 அடி அகல ரோடும் வீட்டோட வடக்கு பக்கம் 30 அடி அகல ரோடும் இருக்குங்க. முதல்ல ப்ராப்பர்ட்டியோட மேற்கு பக்கம் அமைஞ்சிருக்கிற கடைகளை பார்த்துடலாங்க. இங்க ரைட் சைட்ல ஒரு பெரிய ஷட்டரும் லெஃப்ட் சைட்ல ஒரு சின்ன ஷட்டரும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல அமைஞ்சிருக்கிற ஷட்டர் ஓபன் பண்ணதும் இப்ப நம்ம பாக்குற இந்த ஷாப்போட அளவு 11x16. இங்க ஃப்ளோரிங் ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்ல டைல்ஸ் அலே பண்ணி வாளுக்கு அழகான கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. லெஃப்ட் சைட்ல அமைஞ்சிருக்கிற இந்த ஷாப்போட அளவு 8x11. இங்கேயும் அழகான கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணி ஃப்ளோரிங் ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்ல டைல்ஸ் அலே பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வடக்கு பக்கம் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கிற 1 BHK வீடு பார்க்க போறோம். இங்க நிறைய விதமான டிசைன்ஸை கொடுத்து மல்டி கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணி ஒரு அட்டகாசமான ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைட்ல கார்டனுக்கான ப்ரொவிஷனும் இந்த வீட்டில் செஞ்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல எலிவேஷனோட டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெவியான மெட்டல் கேட்டும் பொருத்திருக்காங்க. மெயின் கேட் ஓபன் பண்ணதும் இப்போ நம்ம பார்க்கறது பார்க்கிங் ஏரியா அளவு 11x15. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இதை மேட்ச் பண்ணுற மாதிரி வாளுக்கு ஃபுல்லாமே செராமிக் டைல்ஸை கொடுத்து சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டை பொருத்தி இதே பார்க்கிங் ஏரியாவில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்காக பெரிய வாட்டர் சம்பியாக அமைச்சிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஃப்ரெஞ்சு டோர் டைப்பில் ரெடி பண்ணி சிம்பிளாகவும் நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த அழகான டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது லிவிங் ஏரியா அளவு 11x16. லிவிங் ஏரியாவுக்கு ஃபுல்லாமே மைல்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸ் என வெட்டிஃபை டைல்ஸை 2x4 சைஸில் லே பண்ணியிருக்காங்க. இது போக இந்த லிவிங் ஏரியாவில் வென்டிலேஷனுக்காக பெரிய விண்டோவும் ஸ்டோரேஜுக்காக பெரிய வால் ஷெல்ஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியா எடுத்து இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் அளவு 11x16. ஸ்பேசிஸான டைனிங் கம் கிச்சனாக ரெடி பண்ணி இங்கேயும் வென்டிலேஷனுக்காக பெரிய பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. கிச்சன் சைடில் வாளுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் என பிச்சர் டைப் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கிச்சனோட கவுண்டர் டாப்பை கிரானைட்ல அமைச்சு சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்தி ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கள் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃபும் பெரிய RCC லாப்டும் இந்த டைனிங் கம் கிச்சனில் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கறது வீட்டோட பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு சூப்பர்பான டிசைனில் ரெடிமேட் ஃப்ளஸ் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட பெட்ரூமோட அளவு 11x16. மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் மைல்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கை செலக்ட் பண்ணி வென்டிலேஷனுக்காக பெரிய பெரிய விண்டோ கொடுத்து ஸ்டோரேஜுக்காக பெரிய RCC லாஃப்ட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட்கும் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட்கும் பாத்ரூமோட டோருக்கு PVCல வெயிட்லெஸ் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த டாய்லெட்கும் பாத்ரூமை ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்பேஸை ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணி 3x6 லெவலில் கொடுத்து ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் டைல்ஸும் வாளுக்கு ஃபுல்லாமே செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த டாய்லெட்கும் பாத்ரூமை ரெடி பண்ண போகிறாங்க. சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி கார் பார்க்கிங்குள்ளே என்ட்ராகும் போது ரைட் சைடில் டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸும் ஸ்டார்கேஸ்க்கு அட்ஜசண்டாகவே சின்ன ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 3x3. இங்கே கொடுத்துருக்கிற ஸ்டார்கேஸ் வழியாக மேலே டெரஸ் போகும்போது டெரஸில் துணி துவைக்கிறதுக்கான மேடையும் துணி காயப்படுறதுக்கான ஆங்கிளும் அமைச்சிருக்காங்க.
டெரஸ்ல பெரிய வாட்டர் டேங்கும் வச்சு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த ரெண்டு கடை, ஒரு 1 BHK வீட்டோட ரெசிடென்சியல் கம் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, கோயம்புத்தூர்ல துடிலூர்ல இருந்து கணவாய் போகக்கூடிய ரோட்ல கட்டி சேலுக்காக ரெடியா இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை லேண்டோட சேர்த்தி 65 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ப்ராப்பர்ட்டியோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மாத வருமானம் 25,000 ரூபாய் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.